ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வர்னி ஃபுட்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இளநீர் பாயாசங்க இந்த இளநீர் பாயாசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் அதுவும் இது வெயில் காலத்துக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இளநீர் பாயாசத்துக்கு நான் இப்போ வந்து முதல்ல ரெண்டு கப் பால் எடுத்திருக்கேங்க இப்போ இந்த ரெண்டு கப் பாலை வந்து காய்ச்சிக்கலாம் பால் காய்ச்சுறப்பவே ரெண்டு கப் பாலுக்கு கால் கப் சுகர் சேர்த்துக்கலாம் பால் சுட வைக்கிறப்பையே நான் இப்போ வந்து கால் கப் சுகர் சேர்த்துக்கிறேன் இந்த பாயாசத்துக்கு வந்து ரொம்ப இனிப்பு அவசியம் இல்லைங்க ஏன்னா இளநியும் இனிப்பாக தான் இருக்கும் இதில் தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம் அதுவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் கப் தான் சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் பால் காய்ச்சியாச்சு இப்போ இது வந்து ஆரட்டும் இந்த இளநீர் பாயாசம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததா நான் இப்போ ரெண்டு கப் பாலுக்கு ஒரு கப் இளநீர் எடுத்திருக்கேங்க அரை கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அடுத்ததாக இளநியோட வழுக்க துண்டுகளை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பாருங்கள் இது ஒரு இளநியோடது தான் இதுலேயே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும்ல அதை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்டாக இருக்கிறத விட்டுடலாம் அந்த வழுக்க துண்டுகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போது இதை சேர்த்துட்டு இளநீர் தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அடுத்ததாக நான் அரைக்கப் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கட்டியான தேங்காய் பால் தான் இப்போது அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இப்போ அந்த ஆற வச்ச பாலில் இப்போ இந்த மிக்சி ஜாரில் அரைச்சதையும் தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலில் தாங்க மிக்ஸ் பண்ணணும் சூடாக இருக்கிற பாலில் மிக்ஸ் பண்ணணுன்னா தெரிஞ்சிரும் இப்போது ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சி இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நீங்கள் இப்படியே எடுத்தும் சர்வ் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லாக கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்